வெல்கம் டு another episode of 90's stories. இந்த 90's stories அப்படிங்கிற சீரீஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இந்த சீரீஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90s நாம் கண்டு மகிழ்ந்த, கேட்டு மகிழ்ந்த, மறக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நினைவு கூர்ந்து மறுபடியும் வந்து ஒரு அசை போடுறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90s கலக்கிய டிவி தொகுப்பாளர்கள், ஆங்கர்ஸ், அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எபிசோட் 1 பண்ணியிருக்கோம். எபிசோட் 1 லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் சில டிவி ஆங்கர்ஸ், அதாவது 90s உள்ள டிவி ஆங்கர்ஸை பற்றியும், அவங்களோட நினைவுகளை பற்றியும், அவங்க எப்படிப்பட்டவங்க, என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாங்க, அவங்க கெரியர் என்ன, எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின லைட்டான கிசு கிசு சர்ச்சை, அந்த நேரங்களில் வந்து பத்திரிகைகளில் வந்து சர்ச்சை, இவங்க வந்து இவங்களோட இப்படி இருந்தாங்க, அவங்களோட அப்படி இருந்தாங்க அப்படின்லாம் வந்திருக்கும்ல, எந்தெந்த மாதிரி சர்ச்சைகளில் இவங்கெல்லாம் வந்து மாட்டி சிக்கி சின்னாபினமானாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதர் மீரான். இந்த ப்ரோக்ராமில் அதை மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க. 90's கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாஞ்சிக்கிட்டு நிறைய பேர் சுற்றிருக்காங்க. நான் 90'sல பிறந்தாலே 90's கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல முறை சொல்லிட்டேன். 90'sல நீங்கள் கிட்டாக இருந்தால் தான் 90's கிட்ஸு, 90'sல பிறந்தாலே 90's கிட்ஸ் கிடையாதுன்னு. அதனால் இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஆங்கரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஆங்கரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நீங்கள் 90's கிட்ஸு, இல்லாட்டி நீங்கள் வந்து 2K கிட்ஸு, ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த 90's ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சீரீஸ் வரும்போது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எபிசோடு ஆரம்பித்த உடனே ஸ்வர்ணமாலியாவும் அவங்கள சுற்றி இருந்த சர்ச்சையும் அவங்கள பற்றின கிசுகிசையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அதை கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஆங்கர், இவரை பற்றி நான் பார்க்காம இருக்கவே முடியாது. எபிசோட் 1 நான் வந்து போஸ்ட் பண்ண உடனே, வீடியோ அப்லோட் பண்ண உடனே நிறையா பேர் கமெண்டில் இவரோட பேரை போட்டு, என்னங்க இவரோட நேம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, BH அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர் தான். கொழும்புலேருந்து கிளம்பி கொஞ்சம் இலங்கை தமிழோட தமிழகத்துக்கு வந்து தன்னோட ஆளுமையால் டிவி துறையில், அதாவது தமிழக டிவி துறையில் தன்னோட ஆளுமையை செலுத்தியவர் தான் BH அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர். இவர் எப்படி ஆரம்பித்தார் தன்னோட கரியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடை நாடகங்கள், இலங்கையில் வந்து மேடை நாடகங்கள் போடுவாங்க, நிறைய கவிதை நாடகங்கள், அங்கேருந்து ஆரம்பித்து இலங்கை வானொலி, கேட்காதவங்களே இருக்க முடியாது, 80'sல இலங்கை வானொலி, அதாவது சிலோன் ரேடியோன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சென்னையில் கேட்குமா அப்படின்னு தெரியல, திருச்சி புதுக்கோட்டை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிலோன் ரேடியோ கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலோன் ரேடியோவில் வந்து இவரோட குரலுக்கு அடிமையாகாதவங்களே கிடையாது. அதுக்கப்புறம் இவர் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பல்வேறு டிவி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்காரு. அவர் ஏஆர் ரஹ்மானை எடுத்த பேட்டி ஒன்று இன்றைக்கும் இணையத்தில் இருக்குது, யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு குழந்தையாக கூட இருப்பார் இவர் பேட்டி எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமான ஒரு ஹிட் ஷோ, ஒரு பாப்புலர் ஷோ அப்படின்னு சொன்னால், லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. அந்த பாட்டு, அந்த ப்ரோக்ராம் வந்து இவரோட ஆளுமையால் மட்டுமே ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து அது அந்தாட்சி ப்ரோக்ராம் தான் பேசிக்கலாம். அடுத்தது வந்து நான் அப்படிங்கிற எழுத்துலேருந்து இப்போ அவர் பாடல் பாடணும்னு வச்சுக்கோங்களேன், நான் குரில் அல்ல, நான் நெடில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து எல்லாரும் பயங்கரமாக ரசிப்பாங்க. இவருக்குன்னு ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இன்னொரு விஷயம் இவருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாலி படத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து நம்ம இலங்கை தமிழ் பேசி நடிச்சிருப்பார். அந்த ரோலுக்கு அவர் வந்து இலங்கை தமிழ் பேசுறதுக்காக அவருக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்தது நம்ம BH அப்துல் ஹமீத் அவர்கள் தான். இத்தனை பெருமையை சேர்ந்த BH அப்துல் ஹமீத் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த ஆங்கர் யாருங்கிறத இப்போ பார்ப்போம். நான் இப்போ சொல்ல போற ஆங்கர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவியில், அதாவது நார்த்தில் கரண்ட் தாப்பர், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே, இப்படிப்பட்ட நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பெரிய அரசியல்வாதிகளை தான் கேள்வியால் புரட்டி போட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் பண்ண அந்த ரோலுக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இவரோட ஹேர் ஸ்டைலு, அர்ஜுன் சாரோட ஹேர் ஸ்டைலு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அந்த முதல்வன் படத்தில். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ரபி பெர்னாட் அவர்கள். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, புலர்ந்திருக்கும் புத்தாண்டு, இந்த 1997 உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் மகிழ்ச்சியை, மன அமைதியை முழுமையாக நிரப்பிட
உங்கள் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். இவர் வந்து ஒரு டிவி ஆங்கர், ஒரு டிவியில் இன்டர்வியூ எடுக்கிறவரே, ஒரு பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது. இவர் அதிமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நிர்வாகி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிவி ஆங்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி போய் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தான் வந்து ஒரு படத்தில் பார்த்துருக்கோம், டிவி இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு நாள் முதல்வராக இருந்தார், அதுக்கப்புறம் முதல்வராக ஆனார் அப்படிங்கிறத படத்தில் பார்த்துருக்கோம். பட் அதை நிஜத்திலே நிகழ்த்தி காட்டியவர் ரபி பெர்னாட் அவர்கள். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் வந்து ஆஹா ரங்கராஜ் பாண்டே மடக்கிட்டாருப்பா கேள்வி கேட்டு, கார்த்திகை செல்வன் மடக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அப்பா தாத்தா உங்களுக்கெல்லாம் நான் அப்பாட்ட கர்றா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் இருந்தவர் ரபி பெர்னாட் அவர்கள். அவரை என்னைக்கும் செய்தித்துறையும் சரி, திரை உலகமும் சரி, டிவி துறையும் சரி, என்றைக்குமே மறக்காது அப்படிங்கிறத இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம். நம்ம 90's கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கவங்களாம் ஒரு ஆங்கரை வந்து பார்த்துருக்கவே மாட்டேன், அவனை தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னல, அவங்களை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்வர்ணமாலியா, அவங்கள பற்றி பார்ப்போம். ஃபேண்டா இளமை புதுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க சன் டிவியில். அந்த சன் டிவியில் போட்ட ப்ரோக்ராமில் பயங்கர ஃபேமஸ் ஆனதாக தான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இளமை புதுமை ரெண்டுமே இருந்துச்சு. அவங்கக்கிட்ட ஸ்வர்ணமாலியா கிட்ட இளைஞர்கள்கிட்ட போயிட்டு பேசுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, பாட்டெல்லாம் போடுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டிவி ஆங்கர் தான் ஸ்வர்ணமாலியா. லேட்டராக அவங்க புகழோட உச்சிக்கு போய் அலைப்பா இதே மாதிரி படங்களில் நடித்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது தவிர ஒரு 7-8 சீரியலில் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகை, ஒரு பெரிய ஆங்கர் தான் ஸ்வர்ணமாலியா. ஆனால் அவங்கள சுற்றி வந்த சர்ச்சை அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமானது. அந்த சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவியில் இளமை புதுமையில் ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவங்களுக்கும் நடிகரும் இயக்குநருமான பிரகாஷ்ராஜ் அவருக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அரசியல் பிரச்சனை நிறைய பத்திரிகைகளில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவங்களும் கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது தான் மிகப்பெரிய சர்ச்சை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சி சங்கர படம் இருக்குல்ல, அதில் இருக்கிற சங்கராச்சாரியார் இளையவர் விஜயேந்திரர் அவருக்கும் இவங்க ஸ்வர்ணமாலியாவுக்கும் ஏதோ வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள் எழுதிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஏதோ சும்மா எழுதுறாங்க, இவங்களுக்கு என்ன இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, காஞ்சி மடத்தில் போய் எப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சங்கர்ராமன் கொலை வழக்கு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த கொலை வழக்கு வரும்போது தான் ஒரு ஆஃபீஸர், அதை விசாரித்த ஒரு ஆஃபீஸர் பிரேம்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தனியான ஒரு ரெசார்ட்டில் ஸ்வர்ணமாலியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு சங்கர்ராமன் வழக்கு தொடர்பாக. இப்போ தான் எல்லாருக்கும் வந்து பயங்கர டவுட் வந்துச்சு. அப்புறம் ஒரு பத்திரிகையில் வந்து டைரெக்டாகவே அவங்க கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி விஜயேந்திரருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து அதை இல்லைன்னு நிராகரிக்கலை, இருக்குன்னு ஒத்துக்கலை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் அதோடய ஸ்டோரி அவ்வளோதான். ஸோ சர்ச்சைக்கும் நம்ம ஸ்வர்ணமாலியாவுக்கும் ரொம்ப தூரம் எப்போவுமே இருந்ததில்லை. எப்போவுமே சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்வர்ணமாலியா. இப்போ அடுத்த ஆங்கரை பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற ஆங்கரை பற்றி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட பேரை கமெண்ட்டில் போடுங்க, நான் கடைசியாக அவங்க பேரை சொல்கிறேன், ஓகேவா? அவங்க வந்து ஸ்வர்ணமாலியாவை தொடர்ந்து இளமை புதுமை அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்தினவங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடி டைம், அது மட்டும் இல்லாமல் கலக்கப்போவது யார் இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜீ தமிழில் ரெண்டு சீரியலும், விஜய் டிவியில் ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க. செம்பருத்தி, யாரடி நீ மோகினி, பாரதி கண்ணம்மா அப்படிப்பட்ட சீரியல்லாம் நடித்து புகழ் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் பேசி தரலையா? சரி, உங்களுக்கு ஈஸியான ஒரு குழு தரேன். இவங்க வந்து பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்டாக வந்திருக்காங்க. இன்னும் தெரியலையா? இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க, இப்போ கொடுக்குற குழுவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க வந்து பாத்ரூம் டூர் வீடியோ போட்டு பயங்கர வைரலாக இருக்காங்க. இது கூட கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அர்ச்சனா தான் அவங்க. அவங்களோட கேரியர் இவ்வளோ பெருசு. ஆரம்பத்தில் பரபரப்பாகவும் ரொம்ப மக்களால் கொண்டாடப்பட்ட அர்ச்சனா லேட்டராக அதுக்கப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஜீ தமிழில். ஜீ தமிழில் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த சரிகமபா சாம்பியன், சரிகமபா சிங்கர் இந்த ஷோலாம் பண்ணப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து மக்களுக்கு லைட்டாக என்ன ஓவராக பண்ணுறா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிக் பாஸில் வந்து அன்பு ஜெயிக்குமா சொல்லு, அன்பு ஜெயிக்குமா சொல்லு, அன்பு தான் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிசம்லாம் பண்ணி மக்களோட வெறுப்பை சம்பாரிச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம் டூர் போட்டு அதன் மூலமாக பயங்கரமான வெறுப்பை நெட்டிசன் கிட்டேயும் மற்ற யூடியூபர்ஸ்கிட்டையும் சம்பாரித்து வைரலானவங்க தான் நம்ம அர்ச்சனா.
இப்போ நம்ம அந்த 90's கிட்ஸ்க்கு தெரியாத அந்த ஆங்கர் இருக்காங்களே அவங்கள பற்றி இப்போ பார்ப்போம். இந்த சேட்டலைட் டிவிலாம் இருக்குல்லங்க, சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி இப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த சேட்டலைட் டிவி வர்றதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் தான் இருந்துச்சு, ஒளி ஒளி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதையும் இந்த 90's கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறவனுங்க வந்து வெளியில் ஷேர் பண்ணி எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு காமிச்சுப்பானுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் செகண்ட் சேனல் அப்படின்னு ஒன்று தூர்தர்ஷன் இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து மெட்ரோ சேனல். அந்த மெட்ரோ சேனலில் தான் முதல் முதல் வந்து இந்த டாப் 10 சாங்ஸு, சூப்பர் ஹிட் முக்காபுலா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதை தவிர இளமை புதுமை மாதிரியே அதில் ஒரு ப்ரோக்ராம் வரும். ஸோ இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்ல, அர்ச்சனா, ஸ்வர்ணமாலியா, பெப்சி உமா, அவங்க இவங்க இவங்க எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவங்க தான் மெட்ரோ பிரியா. மெட்ரோ பிரியா அப்படின்னா அந்த நேரத்தில் டிவி பார்த்த எல்லாரும் மறக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ஆங்கரிங் ஸ்டைல் இப்படி இப்படின்னு பண்ணி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதை மறக்கவே முடியாது. அவங்க வந்து நிறையா பாட்டெல்லாம் போடுவாங்க, நிறையா பேசுவாங்க. ஸோ அவங்கலேருந்து ஆரம்பிச்சு தான் ஆங்கருக்கு இவங்க தான் முன்னோடி அப்படிங்கிற மாதிரி மெட்ரோ பிரியா தான் இருப்பாங்க. இது 90's கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது. இது யாருக்கெல்லாம் தெரியுதோ, மெட்ரோ பிரியாவை யாருக்கெல்லாம் தெரியுதோ, அவங்க தான் உண்மையான 90's கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சிடும். ஓகே, அடுத்த எபிசோடில் நம்மளை மிரட்டின அந்த சீரியல்ஸ்லாம் இருக்கும்ல நிறையா, இந்த ஜென்மம் எக்ஸு, மர்ம தேசம் எப்படிலாம், அதை பற்றி ப்ரோக்ராம் பண்ணலாமா, இல்லை திடீர்னு வந்து 90's திடீர்னு வந்து ஒரு படம் இல்லை ரெண்டு படம் நடிச்சுட்டு திடீர்னு காணாமல் போயிருப்பாங்க, உதாரணத்துக்கு காதல் மன்னன் ஒருத்தன் வந்திருப்பாங்க, அவங்கள பற்றி, இல்லை இந்த மாதிரி நடிகைகள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றினா ப்ரோக்ராம் இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 90's ஸ்டோரியில் அடுத்த எபிசோடில் எது வரணும் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இன்றைக்கி ப்ரோக்ராமில் நான் ஏதாவது ஒரு ஆங்கரை விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 90's ஸ்டோரி எபிசோடில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். வணக்கம், பாய்.